பரபரப்புக்கும் விறுவிறுப்புக்கும் பஞ்சமில்லாத பிக் பாஸ் நிகழ்ச்சியோட 7வது சீசன் விரைவிலே தொடங்க இருக்கு. இதற்கான ஆட்கள் தேர்வு ஒரு பக்கம் படுஜோராக நடைபெற்று வருது. இதில் ரேகா, நாயர், மாக்காப்பா ஆனந்த், விஜே பாவனா, பைல்வான் ரங்கநாதன் ஆகியோரோட பெயர்கள் பிக் பாஸ் 7 நிகழ்ச்சியில் கிசுகிசுப்பட்டு வருது. தனது தனித்துவமான குரலால் மிகவும் பிரபலமான பாலிமர் செய்தி வாசிப்பாளர் ரஞ்சித் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருப்பதாக சொல்லப்படுது. ஆனால் இது குறித்து உறுதியாக எந்த தகவலுமே விஜய் டிவி இதுவரை அறிவிக்கலை. இந்த நிலையில் ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கும் பிக் பாஸ் சீசன் 7 நிகழ்ச்சியோட அப்டேட் இன்று இரவு 7:07 வெளியாகும் சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கமலோட புரோமோ வெளியானது. கடந்த சீசனில் ஆரம்பிக்கலாமா என அலப்பறை கொடுத்த கமல்ஹாசன் நிசப்தமான கடலின் நடுவே நின்று கொண்டு பிக் பாஸ் சீசன் விரைவில்னு சொல்லிட்டு அப்டேட் கொடுத்திருக்காரு. பிக் பாஸ் நிகழ்ச்சி அடுத்த மாதம் முதல் வாரத்தில் தொடங்கி ஜனவரி மாதம் வரை நடைபெறும் சொல்லிட்டு சொல்லப்படுது. நடிகர் தனுஷ் தற்போது தனது 50வது படத்தை இயக்கி நடிச்சிட்டு வரார். இதைத் தொடர்ந்து தெலுங்கு இயக்குனர் சேகர் கமுலா இயக்கத்தில் நடிக்க இருக்கார். இந்த படத்தோட அறிவிப்பு 2 வருடங்களுக்கு முன்பே வெளியானது. இது தனுஷோட 51வது படமாக உருவாகுது. கதாநாயகியாக ராஷ்மிகா மந்தனா நடிக்கிறாங்க. முக்கிய கதாபாத்திரத்தில் நாகார்ஜுனா நடிப்பதாக தகவல் வெளியாயிருக்கு. இந்த நிலையில் இதன் படப்பிடிப்பு அடுத்த வருடம் ஜனவரி மாதத்தில் தொடங்கும் சொல்லிட்டு சொல்லப்படுது. மற்ற நடிகர் நடிகைகள் நடிப்பு பற்றிய அறிவிப்பு விரைவிலே வெளியாகும் சொல்லிட்டு சொல்லப்படுது. இப்படம் தமிழ், தெலுங்கு, இந்தி, மலையாளம், கன்னடம் ஆகிய மொழிகளில் வெளியாகும் சொல்லிட்டு ஏற்கனவே படக்குழுவினர் அறிவித்தாங்க. அமைச்சரும் நடிகருமான உதயநிதியோட மனைவி கிருத்திகா வணக்கம் சென்னை படம் மூலம் இயக்குநராக அறிமுகமான இவங்க அதன் பின்பு காளி என்ற படத்தை டைரக்ட் பண்ணாங்க. கடந்த ஆண்டு பேப்பர் ராக்கெட் என்ற வெப்சீரிஸை இயக்குனாங்க. இந்த நிலையில் அடுத்தபடியாக ஜெயம் ரவியை நாயகனாக வைத்து தனது அடுத்த படத்தை அவங்க இயக்கப்போவதாக ஒரு தகவல் வெளியாகிட்டு இருக்கு. நித்யா மேனன் நாயகியாக நடிக்கும் இந்த படத்துக்கு ஏஆர் ரகுமான் இசையமைக்க ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிக்கிறாங்களாம். தற்போது இறைவன், சைரன் படங்களை முடிச்சுவிட்டு சீனி என்ற படத்தில் நடிச்சிட்டு வரார் ஜெயம் ரவி. இந்த படத்தை முடித்ததும் அவர் கிருத்திகா உதயநிதி இயக்கும் படத்தில் நடிப்பார்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. மேலும் இது தவிர ஏதாவது சினிமா நியூஸ் இருந்தால் மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூட சேனலில் போகிற ஒரு டிஷன் முடிச்சுருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற ஒரு டிஷன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும்.